தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மிகவும் அதாவது மிகவும் ஒரு கவலை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகவும் ஆழ்ந்த கவலைக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் துரதிருஷ்டவசமாக இருக்கின்ற இந்த விபத்து உண்மையிலேயே நம்மையெல்லாம் அதிர்ச்சி கொள்ளத்தக்க ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு பேரிடியாக விழுந்தது. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் காலையிலே தொடர்பு கொண்டு இது குறித்து உடனடியாக எல்லா விதமான நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே மருத்துவத்துறை சுகாதாரத்துறை முழுமை அளவிற்கு காலையிலிருந்து இந்த சம்பவம் ஏற்பட்டவுடன் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டு எல்லா பணிகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த விபத்து பொறுத்தவரை ஒரு அன்ஃபார்ச்சுனேட், அதாவது ஒரு துரதிருஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். பீச் ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் காஞ்சிபுரம் அடுத்த திருப்பால்பூருக்கு செல்ல வேண்டும். இடையிலே இந்த விபத்து பரங்கிமலையிலே ஏற்பட்டு அதிலே இரண்டு நபர்கள், அதாவது விக்னேஷ் நரேஷ், இவர்கள் இருவரும் வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு எல்லாவித சிகிச்சையும் வந்து அளிக்கப்பட்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலை எதுவும் இல்லை என்கின்ற விலை வந்து ஸ்டேபிளாக இருக்கின்றார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவகுமார் என்ற பிகாம் படிக்கின்ற மாணவன் சம்பவத்திலே இறந்து அவர் இறந்து இங்கே கொண்டு வரப்பட்டார். அதேபோன்ற நவீன்குமார் என்ற மாணவர், அவரும் பரத் என்கின்ற மாணவரும் இறந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று சைதாப்பேட்டை ஜிஹெச்சில் வந்து ஒரு நபருடைய பிரேதம் அங்கே இருக்கின்றது. எனவே இன்னும் அதில் வந்து மூர்த்தி, விஜய் மற்றும் வியாசர் இவர்கள் மூவரும் வந்து ஜிஹெச்சில் வந்து உரிய மேல் சிகிச்சைக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டு நல்ல சிகிச்சை அங்கே அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் மாதவன் என்கின்றவர் புறநோயாளியாக அங்கே அனுமதிக்கப்பட்டு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு மிகவும் ஒரு கவலை கொள்ளத்தக்க ஒரு சம்பவம், ஒரு விபத்து காலையில் ஏற்பட்டது குறித்து அரசு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் கூட காலையிலே தொடர்பு கொண்டு உடனடியாக எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து இங்கே அந்த அடிப்படையில் வந்து பெற்றோர்களுக்கெல்லாம் உரிய வகையிலே தகவல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுகின்றது. கொஸ்டின்ஸ் கேளுங்க. நிச்சயமாக இது ரயில்வே துறைக்கு உங்களுடைய அந்த பிரச்சனை குறித்து கவனத்துக்கு நிச்சயமாக எடுத்து சொல்வோம். ஆனால் ஒன்று மட்டும், அரசு எவ்வளவோ விழிப்புணர்வு வந்து நாம் வந்து செய்கின்றோம், அதாவது வந்து படிகளில் வந்து நாம் வந்து பயணம் செய்யக்கூடாது என்று. எனவே அதையெல்லாம் நாம் வந்து மனதில் வைத்துக்கொண்டு படியில் பயணம் செய்யாமல் இருப்பது ஒரு உயிருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அதையும் கூட நம்முடைய மாணவ சமுதாயம், இளைஞர்கள், பயணிகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் இந்த தருணத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அது வந்து எடுத்துரைப்பதற்கு கடமையாக நான் கருதுகின்றேன். அதுதான் இப்போ புறநகர் பகுதிகளில் இருந்து கூடுதல் ரயில் இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்படுது. அதனாலதான் கூட்ட தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது சார்? இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ட்ரெயின் வந்து தாமதத்தினாலதான் இந்த விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. கூட்ட நெரிசல் காரணமாகவும் அந்த ட்ரெயினை வந்து விரைவு வண்டி போகிற தண்டவாளத்தில் இயக்கினதுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் இது வந்து இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு ரயில்வே வந்து கண்டிப்பாக வந்து அந்த விசாரணை வந்து மேற்கொள்ளும்.
ஸோ இந்த விசாரணையில் வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து என்ன இன்னும் வந்து இந்த பயணிகளுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக நன்மை செய்வதற்கு ரயில்வே துறை வந்து நடவடிக்கை எடுக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அரசு தரப்பிலும் கூட உங்களுடைய கருத்துக்கள் வந்து அதெல்லாம் நிச்சயமாக வந்து ரயில்வேயிடம் தெரிவிக்கப்படும். ஆனால் ரெண்டு கால்கள் வந்து கட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மணி சிகிச்சை மருத்துவம் இதில் இல்லை இப்போது அவர் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஏற்கனவே அமைச்சர் சொன்ன மாதிரி விக்னேஷ் நரேஷ் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒருத்தருக்கு மேண்டிபுலர் ஃப்ராக்சர் இருக்குது. அது இல்லாமல் மூர்த்திங்கிறவருக்கு வந்து இரண்டு கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கால்கள் தனியாக வந்து வந்துட்டு அவர் வந்து ஷாக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக இமீடியட்டாக ரிவைவ் பண்ணி இப்போ சிடி ஸ்கேன் பண்ணி அதை உயிர் காக்கும் நடவடிக்கையில் ஜிஹெச்சில் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. விஜய் மற்றும் யாசரும் பலத்து காயனுடன் அனுமதிக்கப்பட்டு அதற்கும் உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க வந்து அந்த இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. தொடர் கண்காணிப்பில் மருத்துவக்குழுக்கள் போடப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருக்குது. இங்கே இருக்கிற ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக 4 பேர் இறந்த கன்ஃபார்ம்டாக இறந்துருக்காங்க, 5 பேர் உள்நோயாளிகளாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து புறநோயாளிகளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிருக்காரு. ஒரு வதந்தி வந்து 5வது நபர் இறந்ததாக சொல்கிறார், அது வந்து தவறான வதந்தின்னு இதுவரைக்கும் ரயில்வேலையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதில் அப்படி இல்லை. இந்த கால்கள் மட்டும் தனியாக வந்ததை வச்சு அந்த மாதிரி வதந்தி வந்திருக்கலாம். இருப்பினும் நாங்கள் அந்த எல்லா சைட்லேயும் என்கொயரி பண்ணிட்டுருக்கோம். கால் ஆக்சுவலாக இப்போ முதலமைச்சர் உடனடியாக அந்த டீம்ஸ் போட்டு, உங்களுக்கு தெரியும் ஜிஹெச்சில் ஆக்சிடென்ட் டாய் சென்டரில் வந்து அந்த 24/7 ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால வாஸ்குலர் சர்ஜன்ஸு, அதே மாதிரி நம்ம தீன் முகமது இஸ்மாயில் சார் தலைமையில் நம்மளோட ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு மலைக்கில் நிறுவனம் உடனடியாக அதை வந்து ரெசுசிட்கேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ஸ்கேன் எடுத்து ஃபர்தர் டேமேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ண, ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் டீம்ஸ் வந்து 24/7 ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டீன் டாக்டர் ஜெயந்தி தலைமையில் டோட்டலி இப்போது 9 இன்சிடெண்ட்டில் தெளிவாக சொல்கிறேங்க, 10 பேர் பாதிக்கப்பட்டாங்க, 4 பேர் இறந்து, 3 பேரோட இது வந்து இங்கே ராயப்பேட்டாலையும், 1 வந்து சைதாப்பேட் ஜிஹெச்லேருந்து இங்கே சிறிது நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணப்படும், 6 பேர் இன்ஜர்டில், ஒருத்தர் புறநோயாளியாக மாதவன் கிளம்பி போயிட்டார், ரிமைனிங் 5 பேரில் 2 பேர் விக்னேஷ் மற்றும் நரேஷ் 19, 20 வயது இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, மூர்த்தி விஜய் மற்றும் யாசர் 3 பேர் ஜிஹெச்சில் இருக்காங்க. நம்ம ஸ்டான்லியை தயார் நிலையில் வைத்தால் கூட இந்த 2 மருத்துவமனையில் தான் தற்போது உள்நோயாளிகள் இருக்காங்க. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.